ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பேயில் ஒரு சூப்பர்பான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பே அப்ளிகேஷன் மூலமாகவே உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறது, ரிப்போர்ட் ஃபுல்லாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா, இப்போ நமக்கு அதில் புதுசாக செக் சிபில் ஸ்கோர் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா, ஏ குட் சிபில் ஸ்கோர் கெட்ஸ் யூ பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் லோன், வண்டர் இஃப் யூ வில் ஹேவ் ஏ குட் ஸ்கோர் அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் செக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லெட்ஸ் செக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் டாப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ண உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற ரெண்டு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களோட நேமை வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னா டபுள், அவங்களோட பேன் கார்டில் வந்து சிலருக்கு வந்து இனிஷியல் முன்னாடியும் சிலருக்கு வந்து பின்னாடியும் இருக்கும். ஸோ இனிஷியல் முன்னாடி இருக்கவங்க ஃபஸ்ட் நேமில் இனிஷியல் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேமில் அவங்களோட நேமை வந்து கொடுத்துக்கோங்க. இனிஷியல் பின்னாடி இருக்கவங்க நேமை ஃபஸ்ட் நேமில் போட்டுட்டு இனிஷியலில் வந்து லாஸ்ட் நேமில் கொடுங்க. ஸோ சிலருக்கு இனிஷியல் இல்லாமல் டபுள் நேமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஃபஸ்ட் நேமை ஃபஸ்ட் நேம்லையும் லாஸ்ட் நேமை லாஸ்ட் நேம்லையும் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் எப்படி இருக்கோ அது கணக்காக கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும், இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் வேறு எந்த உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. உங்களோட நேம் பேனில் எந்த மாதிரி இருக்கும் அந்த நேம் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே உங்களோட சிபில் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத அடுத்த பேஜில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, யூ மோஸ்ட்லி பே யுவர் டியூஸ் பில்ஸ் ஆன் டைம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது உங்களோட சிபில் ஸ்கோருக்கு, உங்களோட சிபில் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணதும், வாட்ஸ் இம்பேக்டிங் யுவர் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து லோன் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு டிலே பேமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து வரும். ஸோ கரெக்டாக பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கிரெடிட் யூசேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் ஹேவ் எனி கிரெடிட் கார்டு, அதாவது நான் வந்து எந்த கிரெடிட் கார்டுமே யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் காட்டுது. உங்களுக்கு எதாவது கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில் காட்டும். அதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதும் அதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ கரண்டாக எத்தனை லோன் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்குது, எதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த நிலைமையில் ஓடிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ பேலன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூ என்கொயரிஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கடைசியாக வந்து உங்கள் பேன் கார்டோட என்னெல்லாம் என்கொயரி நடந்திருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டை வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பேன் கார்டுக்கு வந்து எத்தனை வந்து என்கொயரி லாஸ்ட்டாக நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் வந்து தெரியும். ஸோ அப்புறம் வந்து மொத்தமாக கிளியர் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துட்டு திரும்ப ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் திரும்ப பேக் வந்துட்டு திரும்ப வந்து உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷனில் இந்த சிபில் ரிப்போர்ட்டை நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணும்போது டேரெக்டாகவே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களோட சிபில் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது டாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லேட் பேமெண்ட், கிரெடிட் கார்டு இந்த மாதிரி பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, சி ஃபுல் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ லோன் வந்து பெண்டிங்கில் இருக்குது அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே வந்து உங்களோட டீட்டெயில், அதாவது கிரெடிட் ரிப்போர்ட்டுக்கான டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, ரீபே லோன் ஆர் கிளியர் கிரெடிட் கார்டு பில்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட எந்த லோனை வந்து கிளியர் பண்ணால் உங்களுக்கு எந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோர் வந்து சிபில் ஸ்கோர் வந்து ஹை ஆகும் அப்படிங்கிறது வந்துடும். உங்களுக்கு என்னெல்லாம் லோன் இருக்கோ அது எல்லாமே வந்து காட்டும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, டோட்டலாக உங்களுக்கு ரெண்டு மூணு பேங்க்கில் வந்து நீங்கள் லோன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து மொத்தமாக லோன் இருக்குது அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆல் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் எண்டில் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட இருக்க லோன் எல்லாருக்குமே டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்துடும். அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஆன் ஆல் அக்கௌண்ட் இஸ் 8,09,000, அதாவது எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8,09,530, என்னோடய லோன் மொத்தமாக டோட்டலாக இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கோல்டு லோன், ஹோம் லோன், ஸோ இந்த மாதிரி எந்த லோன் வச்சுருந்தாலும் எந்த பேங்க்கில் வச்சுருந்தாலுமே உங்களோட பேன் கார்டு ஃபெச் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இனி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக இதில் வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷன் மூலமாக எப்படி வந்து உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ணுறது, ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது, அதோட டீட்டெயில் ஃபுல்லாக இதில் பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
மீண்டும் நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.